வணக்கம், நான் உங்கள் வாசன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துடவே கூடாது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. சில பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதெல்லாம் நமக்கு நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதாவது ஆக்சிடென்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்து வந்தது உண்மை தான், அந்தளவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது எப்போ என்ன யாருக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்கும், என்ன பேக்ரவுண்ட் இது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் தான் இருக்கும். ஏன் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வீட்டில் வந்து ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அது இல்லாமல் நாய் தொல்லை ரொம்ப தாங்க முடியலைங்க, கத்திக்கிட்டே இருக்குது. சரி, வீட்டில் இருந்தால் தான் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன். அப்போவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தங்கம் வந்துருச்சு பார்த்திங்களா. இங்கே பரவாயில்ல, நம்மளை தொந்தரவு பண்ணாமல் அங்கே உட்காந்துருக்கானே, அது வீக்கு சந்தோஷப்படலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வந்து மைக்கெல்லாம் பிடிச்சிருப்பான், அதை அப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ வந்து அது யார் வண்டி, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி அதோடய ஃபுட்டேஜஸ்லாம் நான் வச்சுருக்கேன், எப்போ ஆச்சுன்னு சொல்கிறேன். அந்த ஃபுட்டேஜெல்லாம் பார்த்துக்கிட்டேன், நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தேன். நிறைய எக்கச்சக்க ஆக்சிடென்ட் ஆனக்கப்புறம் அங்கே சண்டை போடுறது, போலீஸ்கிட்ட போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பட் என்ன பண்ணுறதுங்க, அது நடந்து ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ வந்து எந்த ஃபுட்டேஜஸுமே எடுக்கலை. நேற்று தான் பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி தேடி தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி, இதை பற்றி ஒரு வீடியோ பேசிடலாம், ஏன்னா நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி R15v3 வச்சுருக்கவங்க, இல்லைனா யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆனவங்க, இது வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எப்படி இன்சூரன்ஸில் எதாவது கிளைம் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறக்காக தான் நம்ம வீடியோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து யார் வண்டி அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து யார் வண்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பின்னாடி வந்து என்னோடய கோல்டன் R15v3 நிற்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெட் வித் கிரே, அதாவது BS4 வந்து இந்த கலர் வந்துச்சு. இந்த பைக் யாரோட பைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகாஷோட பைக்கு. நாங்கள் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் மூலியம், காலேஜில் வந்து காலேஜில் பையனும் R15 வச்சுருந்தேன், நானும் R15 வச்சுருந்தோம். அப்படி பைக் மூலியமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். பையன் இருந்துட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆணங்கட்டி ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆணங்கட்டி ரைட் தானே அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய்கிட்டு இருந்தோம், ரொம்ப ஸ்பீடெல்லாம் கிடையாது, 80 கிலோமீட்டர் ஸ்பீட். அது வந்து ஒரு 6 மெம்பர்ஸ், 8 பைக், ஒரு 6 பைக், ஒரு 8 பேர், 10 பேர் பக்கம் நாங்கள் பைக்கில் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்படி நேராக போயிட்டுருந்தோம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரோடு க்ராஸ் பண்ணுறவர் உள்ளேருந்து வந்திருக்காரு. அது வந்து இறக்கமான இடம் சரிங்களா, அங்கேருந்து இறங்கி இப்படியே ரோடு நேராக வரும் சரிங்களா. அதாவது இப்படி இப்படி இறங்கி இப்படி நேராக ரோடுக்குள்ளே வரும். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு காதில் ஃபோனை வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு அங்கேருந்து இப்படியே பேசிவிட்டு அப்படியே வந்த காலத்தில் அப்படியே ரோட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டார். ஒரு செகண்ட் பார்க்கக்கூட எங்களுக்கு கேப் கிடைக்கல. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சட்டுன்னு ஆக்சிடென்ட் ஆகுது, டக்குன்னு வண்டி கீழே விழுது, எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் டக்குன்னு நான் ஓடி போய் வண்டி நிறுத்திட்டு ஓடி வரேன், என் ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்து கிடக்கிறான், அந்த ஆள் வந்து ஆப்போசிட்டில் விழுந்து கிடக்கிறான், R15v3 இப்படி கிடக்குது, R15v3 மேலே வந்து இன்னொரு பைக் இப்படி விழுந்து கிடக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பையனை தூக்குறேன், கழுத்து தொங்கிருச்சிடும், கழுத்து தொங்கிருச்சிடோங்கிறோம். எனக்கு ஒரு செகண்ட் உண்மையாகவே ஒரு மாதிரி பயந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னடா மச்சான், ஒன்றுலடா 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட் தானே, பட் வந்து நாங்கள் சேஃப்டி கேஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டை தூக்கிட்டு இப்படி லெஃப்ட் வந்தோடனே, அன்னைக்கு தாங்க பார்க்குறேன் லைஃப்பில் வந்து ஆம்புலன்ஸ் இவ்வளோ ஸ்பீடாக வருமானு சொல்லி, ஆம்புலன்ஸ் சர 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 சரன்னு வந்துருச்சு. அதாவது பக்கத்தில் தான் இருந்திருக்கும் போல் டக்குன்னு வந்துருச்சு, ஒய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ் வந்தவொடனே, தமிழ்நா போலீஸ், தமிழ்நா போலீஸ், தமிழ்நா போலீஸ் அப்படின்னார். எங்களுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே, உண்மையாகவே போலீஸ் தானே அப்படின்னு. நான் போலீஸ் தானே அப்படின்னேன், போலீஸ் தந்தம்பி போலீஸ் தந்தம்பின்னு ஒரு 10 வாட்டி சொன்னான். நான் சின்ன சின்ன நம்புறோண்ணா அப்படின்னா, இல்லை தம்பி நான் போலீஸ் போலீஸ்னார். நான் நம்புறோண்ணா அப்படின்னோம். அப்புறம் வந்து ஐடென்டி கார்டு எடுத்து காமிச்சார். ஆனால் சத்தியமாக நான் நம்புறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பையன் உட்கார வச்சிட்டேன். அப்புறம் பில்லியன் ரைடரை பார்த்தா, பில்லியன் ரைடரை காணுங்க, எனக்கு ஒரு செகண்ட் என்ன டக்குன்னு வந்து என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் இந்த மேலே வந்து ஸ்ப்ளெண்டர்னு நினைக்கிறேன், ஸ்ப்ளெண்டர் விழுந்துருந்துச்சு, அது கீழே R15, அதுக்கு கீழே தான் நம்ம பில்லியன் ரைடர் விழுந்திருக்காருன்னு நினச்சிட்டேன். அப்புறம் டக்குன்னு அந்த வண்டியை தூக்கிட்டு இந்த வண்டி தூக்குனா கீழே ஆளக்கானும், எங்கடா ஆளக்கானு தெரியும். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தா ஓரமாக போய் உட்காந்துருந்தா, இந்த மச்சா தலை சுத்துதுரா அப்படின்னு சொல்லி, தலை சுத்துதுன்னு சொல்லி உட்காந்துட்டான். அப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் ஏற்றி அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த R15v3 எடுத்து ஓரமாக நிறுத்தலான்னு பார்த்தா பிரேக்கு நல்லா ஜாம் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து அது என்னாச்சுன்னு தெரில, ஃபோர்க் பெண்ட் ஆனதுனால, டயர் வந்து அப்படியே இந்த ரிம்மெல்லாம் பெண்ட் ஆனதுனால, அதாவது வந்து நம்மளோட அலாய் வீல்ஸ் வந்து பெண்ட் ஆனதுனால சுத்தவே இல்லை. அப்புறம் இப்படி தூக்கிட்டு வந்து லெஃப்ட்டில் வச்சுட்டேன். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வேற பின்னாடி எந்த சைடு பின்னாடி இங்கெல்லாம் அடி இல்லை. நீங்கள் பைக்கை பார்த்துருப்பீங்க, வண்டி வந்து முன்னாடி காலி ஆகிடுச்சுங்க. உண்மையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான் ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பைக் வாங்கி 3 மாதம் தான் இருக்கும், 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
அவனோட ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ்னு நினைக்கிறேன் இது. பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரியே பார்த்துப்பான், குழந்தைன்னு தான் சொல்லுவான், என்ன மாதிரியே தான் பைக்கை வந்து அவ்வளோ லவ் பண்ணுவான். நீங்கள் பைக்கில் வஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக நிறைய பைக்கில் வஸ் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கே வீடியோ பார்க்கும்போதே ஒரு மாதிரி மனசெல்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்களேன். யாரோ ஒருத்தன் நம்ம பண்ணாத தப்பு, இந்த மாதிரி தாங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி தான் நடக்குது. நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், யாரோ பண்ண தப்பு எவனோ பண்ணதுனால நம்ம கீழே விழுந்து நம்ம வண்டி அடிபட்டிருக்கோம். அப்புறம் வந்து அவன் போயிட்டான், அதுக்கப்புறம் நான் தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவன் வந்துட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், பைக்கு காமி பைக்கு காமி, அங்கே ஃபோட்டோ எடுத்துருப்பா வீடியோ எடுத்துருப்பா அதை காமி காமின்னா. அப்புறம் வந்து மனசு கேட்கல, அப்புறம் காமிச்சோ பார்த்தோடனே அவனுக்கு வந்து அவ்வளோ பெயினுங்க, சொந்து கழுத்து வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு கால்லாம் அடிபட்டுருக்கு. அப்பவும் பார்த்துட்டுனா பைக்கை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டான். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு உண்மையாக மனசே இல்லை. ஸோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுத்த ஃபுட்டேஜை காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுத்தது. இந்த காலுக்கு வந்து மருந்து வச்சுட்ருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் பார்த்திங்கன்னா எங்களை வந்து இடித்து கீழே உள்ள காட்டினது. இவருக்கு வந்து ஒரு அடியுமே கிடையாது, காலில் வந்து லைட்டாக தேஞ்சு, அதாவது லைட்டாக சாறு காயம் மட்டும்தான், பட் கேட்டதுக்கு வந்து காலே ஃப்ராக்சர் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்ககிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரிய விஷயம், நான் வந்து அதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பட் இந்த வீடியோலாம் சொல்ல சொல்ல முடியாது. பின்னாடி ஒருத்தன் பேண்ட்டு மாற்றிட்டு இருக்க வந்தால் நம்மளோட பில்லியன் ரைடர். இந்த ஆக்சிடெண்ட் எப்போ ஆச்சுன்னு கேட்பீங்க. இந்த ஆக்சிடெண்ட் எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா Feb 18, 2020, அதாவது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து Feb 19, ஒரு நாள் விட்டுருங்க, கரெக்டாக போன வருஷம் நடந்துச்சு. யாரும் கவலைப்படானா அந்த பைக் வந்து கம்பேக் கொடுத்துருக்கு. பைக்குக்கு வந்து எங்கெல்லாம் அடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பில்லு வச்சுருக்கேன், அதாவது எஸ்டிமேட். அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆன உடனே எஸ்டிமேட்னு போட்டாங்க. எஸ்டிமேட்டாக வந்து 45,000 or 50,000 ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த பில்லை நான் போகிறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் வந்து 50,000 வரல, காஸ்ட் வந்து 60,000 or 65,000 வந்துச்சு. பைக்குக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் அடி வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தூம் மொத்தமாக காலி ஆகிடுச்சு, ரேடியேட்டர் வந்து பெண்ட் ஆகிடுச்சு, ஃப்ரண்ட் ஃபோர்க் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட அலாய் வீல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரைட் சைட் ஃபேரிங், அந்த ரைட் சைடில் இருக்கிற தூமும் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு, லெஃப்ட் சைட் தூமும் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி டேங்க்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிரர் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே காலி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு மக்காடு காலி, அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர் காலி, ஸ்பீடோமீட்டர் வந்து நம்மளோட கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ள இன்டீரியரான பொருள் எல்லாம் நிறைய போயிடுச்சுங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து எஸ்டிமேட் வந்து 45,000 போட்டாங்க. அந்த பில்லை நீங்கள் பாருங்கள். ஆனால் எஸ்டிமேட் தான் 45,000 போட்டாங்க, கடைசியில் வந்து பில் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 65,000 வந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து கடைசியில் கிளைம் பண்ணிட்டோம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு வந்து 75% அந்த மாதிரி தான் சம்திங் கிளைம் பண்ணாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் அதாவது ஃபைபர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிளைம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 51% அந்த மாதிரி தான் சம்திங், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் அவனுக்கும் ஞாபகம் இல்லை. கையிலேருந்து எவ்வளோ கட்டுற மாதிரி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 or 30,000 சம்திங் கட்டுற மாதிரி வந்துச்சு. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸே கிளைம் பண்ணிட்டாங்க. இப்படி தாங்க நினச்சி, பட் வந்து உண்மையாக அந்த மூமெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. அவன் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம், அதாவது அந்த ஊர்லேயே பைக்கை விட்டுட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போலீஸ் கிட்டலாம் பேசிவிட்டு அப்புறம் தான் வந்தோம். அப்புறம் வந்து பைக் எடுத்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி ஃப்ரெண்டை வந்து என் வண்டிக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போய் நேராக மெக்கானிக் ஷெட்டுக்கு அதாவது ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஷோரூம் போய் தான் அந்த எஸ்டிமேட்டட் போட்டிருக்கோம், அது அன்றைக்கே இது பண்ணது தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு எல்லாமே கேட்டுட்டு சரி அமௌண்ட் எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் வரவே இல்லை, கொஞ்சம் நாளைக்கு வரல. அப்புறம் அவனை வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் மூஞ்சி ஏதோ இப்போ லவ் ஃபெயிலியர் ஆனால் எப்படி வந்து மூஞ்சி வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி சோகமாக, சாப்பிடவே சாப்பிடாமல், உடம்பெல்லாம் இழைச்சி அப்படி ஆகிட்டான். லவ் ஃபெயிலியர்லாம் என்னங்க லவ் ஃபெயிலியர் பெயின், பைக் ஃபெயிலியர் தான் பெரிய விஷயமே. இந்த பைக் ஆக்சிடெண்ட் ஆகி காசு கட்டி பைக் எடுக்க முடியாமல் இருக்கிறது பார்த்திங்களா, அதுதான் பெரிய பெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸு இவன் எப்படி தந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபீஸெல்லாம் ரெடி பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸை நீ எடுத்து கட்டிக்கோமாச்சான், அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் இருந்தாலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வீட்லேயே நான் சொல்லிட்டேன்டா அப்படின்ட்டான். நல்ல வேலை வீட்டில் சொல்லி வீட்டோட சப்போர்ட் மூலியமாக எடுத்துட்டான். இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து நம்மளை இடிச்சிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு காசே கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அவங்க ஊருக்கே போய் அவங்க ஊரில் எப்படி சண்டை போட்டோம் தெரியுமா, ஒரு ரூபா வாங்க முடியலைங்க. கடைசியாக வந்தால் கட்சிக்காரங்க அவங்க ஏரியா கவுன்சிலரு அந்த மாதிரி சம்திங் யாரோ வந்தாங்க. அவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா இல்லை அவங்க ரொம்ப ஏழை,
அவங்க ரொம்ப ஏழை, அவங்களால முடியாது அப்படின்னாங்க. ஆனால் இது எங்களுக்கு புரியுதுண்ணா, ஏன்னா எங்கள் மேலே தப்பு இருந்து நாங்கள் ஏழையாக இருந்து நீங்கள் வந்து ஒரு பணக்காரங்களாக இருந்து நாங்கள் உங்களை வந்து இடிச்சிருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா, இவ்வளோ தான் கேட்டோம். அப்புறம் அவ்வளோ கேட்டதுக்கு அதுக்கும் எதுவும் சொல்லலை. சரிண்ணா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நாங்கள் விட்டுடுறோம், எங்களுக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு சொன்னேன். என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரிண்ணா இவர் வந்து ரோடை பார்க்க மாட்டார், ரோடை வந்து இப்படி லெஃப்ட் ரைட்லாம் பார்த்து கிராஸ் பண்ண மாட்டார், அவர் என்ன ஸ்பீடில் வராரோ அதே ஸ்பீடில் தான் ரோடு கிராஸ் பண்ணுவார், ஃபோன் பேசிகிட்டே தான் ரோடு கிராஸ் பண்ணுவார், அதை நாங்கள் விட்டுருவோம், போக்கே விட்டுடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவரோட இஷ்டம். இதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கை குழந்தைய டேங்க் மேலே உட்கார வச்சுட்டோ இல்லை பின்னாடி உட்கார வச்சுட்டோ ஒரு கை குழந்தைய வந்து உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்து அந்த குழந்தையவும் நீங்கள் இடித்து தள்ளி விட்டுட்டு இவங்க ஏழை மருத்துவ செலவுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க மாட்டேன் இப்படி தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பேசலை. சரிண்ணா அது நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் வந்து இப்போ அந்த கை குழந்தைக்கு கூட நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, எங்கள் பைக்கும் கை குழந்தை மாதிரி தான், நீங்கள் அந்த கை குழந்தைக்கு வந்து நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல விட்டுருங்க. சப்போஸ் இதே மாதிரி வந்து ஒரு லாரி வருது, ஆப்போசிட்டில் வந்து ஒரு லாரி வருது, நீங்கள் அதே மாதிரி வரீங்க, ரோடை பகிர்ந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் பண்ணல, நீங்கள் ஃபோன் பேசிட்டு தான் வரீங்க, அதே மாதிரி ரோடை கிராஸ் பண்ணுறீங்க, அப்போவும் லாரி அடித்து உங்களை தூக்கி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போவீங்க, அங்கேயும் நீங்கள் காசு இல்லைன்னு இப்படி தான் சொல்லுவீங்களான்னு கேட்டோம். பேசவே இல்லை. கடைசியில் வந்து அவங்க ஊரில் சரியான சண்டைங்க, நாங்கள் வந்து கடைசியில் ஒரு 20 பசங்க 10 பசங்க வந்துட்டோம், பட் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏதாவது முடிஞ்சதாக அது தரணும், இப்படி நம்ம அச்சோ நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குப்பா, ஸோ வந்து நம்மளால் முடிஞ்சது ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ வந்து என்ன போகிறேன், என்னால் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள பார்த்து தான் ஆகணும், ஸோ நம்மளால தானே ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லி உறுத்தணும்ல. அவன் அப்படியே உட்காந்துருக்காங்க. கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து புத்தி வந்து கொஞ்சம் கம்மி தாங்க, எனக்கு ஒரு மாதிரிங்க அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். நான் வந்து ஏன்டா இப்படிலாம் நடிக்கிறீங்க, இப்படிலாம் மாடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விட்டு தொலைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும்ங்க, இப்போது நேற்று வந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் கிடச்ச உடனே நேற்று அவனை கூப்பிட்டு பேசுகிறேன். அந்த பையன் யார் தெரியுமா, நம்ம டிடிஎஃப்ங்கிறவங்க நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக பார்க்குற ட்வின் த்ரோட்லஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பண்ணிடுங்க, நீங்கள் நம்மளோட டிடிஎஃப்ஐ மாறிடுவீங்க. நம்ம சேனல் வந்து ட்ராவல் ரிலேட்டடான பைக்கல் ரெமடிஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். நம்மளோட டிடிஎஃப்க்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து லைவில் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து ப்ராங்க் கால் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ப்ராங்க் கால் பண்ணலை, அந்த பையனுக்கு தான் இந்த நடந்துச்சு. நேற்று பார்த்த உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டேஜ்லாம் கிடச்சிருச்சு. கூகுள் ஃபோட்டோஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் திரும்பி ரீவின் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் பார்த்து அந்த ஃபுட்டேஜ்லாம் நானும் பட் நிறைய ஃபுட்டேஜஸ் கட் ஆகிடுச்சு, நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் காணாமல் போயிடுச்சு, இந்த ஃபுட்டேஜஸ் மட்டும்தான் கிடச்சிது, அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனால் நேற்று பேசும்போது கூட ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு, யாராக இருந்தாலும் நினச்சி சிரிச்சிருக்கலாம் மறந்துருக்கலாம், பட் அவன் இன்னும் அந்த பெயினோடு சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தனியாக வீடியோவில் சொல்கிறேன், எனக்கு இதுவே பார்த்திங்கன்னா பெருசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ஆக்சிடென்ட் ஆகி இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பைக் வந்து ஷோரூம்லேயோ இல்லைன்னா மெக்கானிக் ஷெட்லேயோ ரெடி பண்ணாமல் இல்லை ரெடி பண்ணி அமௌண்ட் கட்டாமல் இருக்கும். ஸோ வந்து நீங்களாம் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக அமௌண்ட் கட்டி பைக் எடுத்துடுவீங்க. இப்போ பைக் ஓட்டிகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கிட்டே என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்பீடாக ஓட்டுங்க, பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டுங்க. நாய் பின்னாடி தான் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான், தொந்தரவு பண்ணல சும்மா வந்து விளையாண்டுட்டுருக்கான். நீங்கள் வந்து எவ்வளோ ஜாலியாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஜாலியாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ரைடிங் கேஸ் கண்டிப்பாக முக்கியம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட் முடியலனாலும் பரவாயில்ல, இந்த வந்து இந்த நீ கார்டு, எல்போ கார்டு, இந்த கார்டு வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. க்ளவ் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு வந்து அன்றைக்கி க்ளவ்வு ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணதுனால தான் பார்த்திங்கன்னா அடி ரொம்ப கம்மி, இல்லைனா 80 போய் விழுந்ததுக்கு பையன் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கணும். ஹெல்மெட்டே உடஞ்சிருச்சுங்க, ஹெல்மெட் வைசர்லாம் இப்படி புடுங்கிட்டு இப்படி வந்து விழுந்துருந்துச்சு, ஹெல்மெட் நல்லாவே தேர்ந்துருந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ் கிடைக்கல, கிடச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு ரைடிங் கேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் தயவு செஞ்சு ரைடிங் கேஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், முன்னாடி நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், டே நீ ஏதாவது வீடியோவில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன். அவன் ஒன்று சொல்ல சொன்னான், என்னென்னா முன்னாடி போகிறவனை தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க, பார்த்து பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி சைடில் யாராவது ரோட் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, சும்மா நின்றுட்டு இருந்தாலும் சரி, பார்த்து பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. நான் நிறைய வாட்டி சொல்கிறது அதுதான், நம்ம வீடியோவை வந்து நிறைய பெரியவங்க பார்க்குறீங்க, நிறைய வயசு பசங்க, ஏன் வயசு பசங்க பார்க்குறீங்க. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்பும் போது இண்டிகேட்டர் போட்டு திருப்புங்க, நின்றுட்டு இருக்கும்போது நல்லா ரெண்டு சைடு பார்த்துட்டு அப்புறம் பைக் எடுத்துகிட்டு ரோடு கிராஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இவ்வளோதாங்க சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, யாருக்கும் எதுவும் நடக்காது. இந்த 2021 பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகாது. நம்ம டிடிஎஃப் வந்து இன்னும் பைக் வாங்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் பைக் வாங்குவீங்க. ஓகே, நான் வந்து வீடியோ வின் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர், எவ்வளோ பல சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.